என்னதான் வந்து இது ஒன்று பெரிய ரிச் ஏரியாவாக இருந்தாலும் அங்கே இருக்கிறவங்க வந்து சேர்ந்துட்டு நார்மலாக மக்கள் இந்த ஏரியாவுக்குள்ளே வரதே தடுக்கிறது. அதாவது ரோடு இப்போ இங்கே இந்த ஏரியாவில் ரோடு இருக்குனாலும் அது நம்மளோட டாக்ஸ் மணியில் தான் வருது. மக்கள் நடமாடுறதுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கேட் கேட்டது வந்து மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆயிருக்கு. காம்பவுண்ட் சுவர் கடந்து வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது, கேட்ட பாருங்க பயங்கரமாக இருக்கு. எங்களுக்கு எந்த குறையில ஒரு பம்ப்ஸ்னாச்சுனா எங்களுக்கு பைசா கொடுப்பாங்க, பொருளுங்க கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. யாருமே இந்த ஏரியாவை சேல் பண்ண கூடாது, சேல் பண்றதுக்கான உரிமை கிடையாது அப்படின்றது அவரோட கடைசி டெஸ்டமென்ட் பில். நான் இத்தனை வருஷத்துல இப்படி ஒரு ஏரியா நம்ம ஊர்ல இருக்குன்றதே தெரியாம இத்தனை நாள் நான் ஒரு குழந்தை மாதிரி வாழ்ந்திருக்கேன், என்ன பண்றது. வணக்கம். வித்தியாசமான இடங்களை இல்லை வித்தியாசமான மனிதர்களை பார்க்கறது தான் நம்ம மீட்டர் ஸ்ட்ரேஞ்சர் சேனலுடைய ஒரே நோக்கம். அதை தான் நம்ம எல்லா வீடியோலையும் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு சென்னையோட ஒரு வித்தியாசமான இடம் தான் பார்க்க போகிறோம். அது என்ன வித்தியாசமான இடம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்துட்டு நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். அதாவது வந்துட்டு நார்த் சென்னை, அப்புறம் ஹவுசிங் போர்டு இருக்கிற ஏரியா, ரொம்ப விளிம்பு நிலை மக்கள் இருக்கிற இடங்கள் எல்லாமே நம்ம வந்து போயிருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப கான்ட்ராஸ்டாக ஆப்போசிட்டான ஒரு இடத்துக்கு வந்து நம்ம வந்திருக்கோம். இப்போவே இந்த ஏரியா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சென்னை மாதிரியே இருக்காது, ஒரு போஷ் ஏரியா லுக் இருக்கும். சென்னையோடைய ஒரு பணக்காரர்கள் வாழ்கிற இடம், பணக்கார ஏரியான்னு சொல்லப்படுற இடம், இருக்கிறதுலே ரியல் எஸ்டேட் காஸ்ட்லியாக இருக்கிற ஒரு இடம், ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கிற இடத்துக்கு தான் நாம் இங்கே வந்து நாம் வந்து வீடியோ பண்ண வந்திருக்கோம். அந்த ஏரியா என்ன ஏரியா அப்படின்னா, போட் கிளப்பு. போட் கிளப் செகண்ட் அவென்யூவில் இருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஏரியா இது, காஸ்ட்லியஸ்ட் ஏரியா சென்னையிலேயே. இந்த ஏரியா எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு டூராக வந்து நம்ம பார்க்க போகிறோம். உள்ளே வந்தவொடனே ஆல்ரெடி எனக்கு ஷாக்கு தான், இது வந்து டோட்டலாக வந்து ஒரு வேறு உலகத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக க்ரீனாக மரங்கள் நிறைய வச்சு, இந்த ரோடே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மோஸ்ட்லி வந்து ஃப்ளாட்ஸ் மாதிரி இல்லை, இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் அப்பார்ட்மெண்ட்ஸும் இருக்குது, ஆனால் நிறைய வந்து இண்டிவிஜுவல் பில்டிங் இருக்குது, பெரிய பெரிய இந்த மாதிரியான பில்டிங்ஸ்லாம் இருக்குது. ஓகே, நம்ம வந்து போட் கிளப் ஏரியா எப்படி இருக்குன்றத ஒரு டூர் மாதிரி கண்டினியூ பண்ணலாம். நடுவில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது இந்த போட் கிளப் ஏரியாவுக்கு, ஒரு சில கான்ட்ரவர்சியும் இருக்குது, எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து சௌமியா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியா ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னால் எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த ஏரியா பார்த்தா? இந்த ஏரியா பார்த்தா இது வந்து நம்ம சென்னை உள்ள இருக்கிற மாதிரியே தெரியல. நான் இன்ட்ரோலே அதான் சொன்னேன். அப்படியா? அதே தான் சொன்னேன். ஐயோ, நான் மனசு நினைக்கிறதெல்லாம் சொல்கிறேன், இதுதான் இவனுக்கு வேலை. ஆக்சுவலாக வந்து கொடைக்கானல், ஏற்காடு இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனால் எப்படி இருக்கும்? ஃபுல்லாக வந்து க்ளீனாக இருக்கும். ஆமாம், ஃபுல்லாக அப்படியே பச்சை பசேல் இருக்குது. அப்புறம் வந்து ரோடெல்லாம் வந்து அப்படியே நடந்து ஜாலியாக வாக்கிங் ஜாகிங். இப்போ வந்து மணி வந்து 11 மணி ஆகுது, ஆனால் இப்போ எல்லோரும் ஜாகிங் போயிட்டுருக்காங்க கூலாக. அவ்வளோ ஏன்னா வந்து அவ்வளோ வண்டிகள் இல்லை. இங்கே பாருங்கள் ரோடை பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்கு. அங்கே பாருங்க, ரெண்டு பேர் தூரத்தில் வாக்கிங் போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா, பேசிகிட்டே ஜாலியாக வாக்கிங். இந்த கேமராவில் தெரியாது. தெரியாதா? வைடு. ஓகே, அங்கே தூர் நிறைய பேர் இல்லை, முக்கியமாக சுத்தமாக சத்தமே இல்லை, அமைதியாக இருக்குது, ரொம்ப பச்சை பசேல் இருக்குது, ஃபுல்லாக நிழலாக இருக்குது ரோடே. நாங்கள் பேசுகிறதே இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும் கேட்கும், ஏன்னா அவ்வளோ அமைதியாக இருக்குது இந்த ரோடு. இந்த பில்டிங் பாருங்கள், இந்த பங்களா எல்லாம் பெரிய பெரிய வீடு. இங்கே ஒரு பங்களா இருக்குது, பில்டிங் கட்டி வச்சுருக்கோம். ஆமாம், ஃபுல்லாக ட்ரீஸு, ஃபுல்லாக பெரிய பெரிய காருங்க, பிஎம்டபிள்யூ, ஜாக்வாரு, அப்புறம் என்னது வேற என்ன பிராண்ட் கூட எனக்கு வாயில வேற என்னென்னமோ பெரிய பெரிய காரு. நான் ஒன்று பார்த்தேன், மினி கூப்பர் ஒன்று பார்த்தேன். மினி கூப்பரா? இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் வரைக்கும் தான் நம்ம போக முடியும், அவங்களோட ப்ரைவசியில் வந்து நம்ம தலையிட முடியாது. ஸோ ரோட்லேருந்து என்ன தெரியுதோ, சும்மா ஜென்ரலாக இந்த ரோடெலாம் வந்தால் என்ன கண்ணுக்கு தெரியுமோ அதை மட்டும் தான் நம்ம காட்டுறோம். இந்த பாருங்க, இது என்னன்னு தெரில, இது வந்து வீடா என்னன்னு தெரியல, பட் ஆனால் செம்மையாக இருக்கு. நீ தானே ரொம்ப ஆசைப்பட்ட பணக்கார ஏரியாலாம் எப்படி இருக்கும், ஏன் உனக்கு அந்த ஆசை? ஏன்னா நான் ஒரு ஏழைங்க, நான் வந்து ஒரு பரம ஏழை, அதனால பணக்காரங்கெல்லாம் எப்படி வாழ்வாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக வந்திருக்கேன். சென்னையில் வந்து நான் பிறந்ததுலேருந்து சென்னையில் தான் இருக்கேன். நான் வந்து இத்தனை வருஷத்தில் இப்படி ஒரு ஏரியா நம்ம ஊரில் இருக்குன்றதே எனக்கு தெரியாமல் இத்தனை நாள் நான் ஒரு குழந்தை மாதிரி வாழ்ந்திருக்கேன், என்ன பண்ணுறது. இப்படி நம்ம ஊருக்குள்ளேயே கொஞ்சம் தூரம் தான், ரொம்ப ஒன்றும் தூரம் இல்லைல்ல வீட்டிலேருந்து, ஆனால் இவ்வளோ அமைதியாக, இவ்வளோ சூப்பராக, அப்படியே நடந்து போகிறதுக்கே சிரமமே தெரியல. நம்ம வந்து வீட்டில் இருக்கும்போது வெயில் அடிக்குது வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, இப்போ நட்டு நடு ரோட்டில் நிற்கிறோம், ஆனால் வெயில சுத்தமாக தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்கு இடமே. போட் கிளப் ஏரியா எங்கே இருக்குன்னா, ஆரியபுரம். ஆரியபுரமில் தான் போட் கிளப் ஏரியா வந்து இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு சென்டர் ஆஃப் சென்னைன்னு சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு ஏரியா. ஹார்ட் ஆஃப் தி சிட்டி, ஹார்ட் ஆஃப் தி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மாதிரி பேசு.
நான் ரியல் எஸ்டேட் ஏஜென்டா. அப்படி பேசு. இங்கே பாருங்க, ஏதோ ஒரு வீடு வந்து ஆல்ரெடி ஒரு பங்களா கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. இங்கே வந்து இப்போ திருவான்மியூர் பீச்லாம் போனோம்னு வச்சுக்கோயேன், அங்கே வந்து பெரிய பெரிய வீடுலாம் இருக்கும்ல, அந்த எல்லாரும் வந்து கட்டி வச்சிருப்பாங்களே அஜித்குமார் வீட்லாம், அந்த மாதிரி தான் எல்லா வீடுமே இருக்கீங்க. ஆமாம், ஹைட்டாக காம்பவுண்ட் வால் வச்சு பெரிய பாஷான கார்லாம் வச்சு. இங்கெல்லாம் வீடு எவ்வளோ இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து வருது எனக்கு. ஸோ வந்து அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். என்ன பண்ண போகிற? இந்த ஏரியாவில் இருந்துட்டு நம்ம வந்துட்டு ஏதாவது ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்கோ இல்லை புரோக்கருக்கோ கால் பண்ணி இங்கெல்லாம் எவ்வளோ விலை அப்படின்றத கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போறேன். என்ன ரேட்டு கேட்க, என்ன ரேட்டு, 2 BHK எவ்வளோ, 3 BHK எவ்வளோ அப்படின்றத கேட்கலாம் அப்படின்னு. இவங்கெல்லாம் கிரவுண்டு கணக்கில் தான் பேசுவாங்க, 2 BHK 3 BHK எல்லாம் கேட்க மாட்டாங்க. எல்லாமே தனித்தனி வீடாக இருக்கும். அப்படிலாம் இல்லை, அப்படியா சொல்கிறேன், ஆ இருக்கும் ஏதாவது வில்லா செட்டப்பு, ஆ அப்பார்ட்மெண்ட்ஸ் கூட இருக்கும். ஒரு கடையை காணும், ஒரு பேங்க் காணும், ஏடிஎம் காணும், அவங்க எல்லாம் எங்க பண்ணுவாங்க? பொட்டி கடைலாம் எங்க கடை? பொட்டி கடை இல்ல, ஒரு டீ கடை இல்ல, ஒரு இட்லி கடை கூட இல்ல, அயன் பண்ற கடை, அயன் பண்ற கடை, ஒரு செருப்பு தைக்கிற கடை, எந்த கடையுமே காணுமே, ஃபுல்லா வீடு வீடா இருக்கு. இந்த வீட்டுல எல்லாருக்கும் அங்க உள்ள வேலை கிடப்பாங்க, அங்க போய் வாங்கிட்டு குடுத்துருவாங்க, வாங்கிட்டு குடுத்துருவாங்க, எல்லாத்துக்கும் உள்ளே ஆள் இருப்பாங்க. அப்புறம் எதுக்கு இதப்ப இந்த பங்களா இப்ப எவ்வளவு பெருசு இருக்கு, காம்பவுண்ட் வாலே அவ்வளவு பெருசு. இப்ப உங்களுக்கு வீடு விட்டு வெளியே வரதுக்கு அவசியமே இருக்காதா? எதுக்குமே வெளியவே வரமாட்டாங்களா? வரமாட்டாங்க. காலையில இந்த பாட்டு மட்டும் எல்லா தெருல கேட்டோம், அலறி அடிச்சு இறங்குவோம். இந்த காம்பவுண்ட் சுவர் கடந்து வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது கேட்ட பாருங்க, பயங்கரமா இருக்கு. சுத்தி பாரு, தூய்மையான, நான் பாடுறேன் இந்த பாட்டு ரொம்ப முக்கியம் இது, தூய்மையான வீடுனா குப்பை வண்டிதான், வீட்டை போல நாட்டை ரொம்ப சுத்தமா இருக்கு, இருக்கு இந்த ஏரியா. தூய்மை பணியாளர்கள் இங்க மட்டும் எக்ஸ்ட்ரா வேலை செய்வாங்க. ஃபர்ஸ்ட் அவனிக்கு வந்துருக்கோம் அப்ப. வாவ், செமையா இருக்குல்ல. இங்க யாரையாச்சும் கூப்பிட்டு பேசலாம்னு பார்த்தா பயமா இருக்கியானா? பேசுவாங்களா? தெரியலையே, ஏன் பேசணும், என்ன கேட்க போற? என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, என்ன கேட்கலான்னா, இங்கே இங்கே எல்லோரும் பாஷா அப்படியே டிக்னிஃபைடாக பயங்கரமாக இருக்காங்களே, அவங்களுக்குள்ளேயும் மனசுக்குள்ள வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த ரோட்டு கடையில் சாப்பிட்ணும், இல்லைனா லுங்கியை மடிச்சு கட்டி நடந்து போனோம் அப்படிலாம் ஆசை இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் ஆசை இருக்குது. ஆனால் நான் இந்த ஏரியாக்காகவே நான் இப்படி இப்படி வந்து பந்தாபஸ்து பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது பந்தா, சாரி பந்தா பண்ணிகிட்டு இருக்கேன். போலீஸ் வேலையா பந்தோபஸ்த் பண்ணிட்டு பண்ணிட்டு போய் இங்க இருக்கிற ஏரியாவோட பணக்காரங்களை நீ பிடிச்சி, அதாவது நீங்க வந்து பகட்டுக்காக எதுக்கு இதை மெயின்டைன் பண்றீங்க? இதை கேள்வி நீ கேட்க போற, அவங்க அதுக்கு பதில் சொல்லிடுவாங்க. இருப்பாங்க இப்போ இதுக்கு நம்ம வீடியோல அந்த மாதிரி ஒண்ணு வேணா, நீயே தான் ஏதாவது வீட்டுக்குள்ள போயிட்டு ஓனர் மாதிரி வெளில வரும். என்ன பார்த்தா உனக்கு இந்த வீட்டில் இருக்கிற ஓனர் அளவுக்கு தோணுதா? நான் அதுக்காக அப்படிலாம் நான் அப்படிலாம் ஃபீல் பண்ணல. இந்த வீட்டில் வேலை பார்க்குறீங்களே, உங்கள் முதலாளியம்மா எப்படி அப்படின்னு கேட்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் கேட்டேன். இப்போ வரைக்கும் நான் அது எனக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி நான் இன்னும் பார்க்கவே இல்லை, எல்லாமே இண்டிவிஜுவல் ஏரியா, பச்சை குழந்தை மாதிரி பேசுறேன், லான் ஏரி லானு, எல்லாத்துலேயுமே கார்டன் இருக்குது, எல்லா பங்களாலேயும் கார்டன் இருக்குது, கார்டனில் வேலை பார்க்க தனித்தனி ஆளுங்களும் இருக்காங்க. ரோட்லயே பாருங்க ஃபுல்லா வந்து பூக்கள் வச்சிருந்த செடி,
அழகாக வந்து ரோடு பக்கத்துலேயே வந்துட்டு எல்லா ஏரியாலுமே இப்படி தான் இருக்குது இந்த 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 ஊரில். ஒரு சாக்கடையா, ஒரு குப்பை தட்டி ஓப்பனாக இருக்கிற குப்பை தொட்டியா, எதுவுமே இல்லை. போட் கிளப் ஃபர்ஸ்ட் அவென்யூ பார்த்தீங்க, இப்போ இப்போ நான் வந்து அந்த நான் சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்கு, இங்கே இருக்கிற ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்க்கு இந்த ஏரியாலேருந்து நம்ம கால் பண்ணி கேட்கலாம் இந்த இந்த இடத்தோட வேல்யூலாம் என்ன, என்ன மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் கேட்டு பார்க்கலாம். எவ்வளோ ஒரு கிரவுண்ட் எவ்வளோ எல்லாமே கேள்வி. சரி, ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ வந்து நான் இங்கே கேட்டேன் இல்லையா அவர் என்ன சொன்னார்னா, அவர் பட் வந்து அவங்க ஓப்பனாக சொல்கிறது வந்து ரெக்கார்ட் பண்ணி நான் வீடியோவில் போடலாமான்னு கேட்டேன், அவர் வேண்டான்னு சொன்னார் அந்த மாதிரி. அதனால தான் நான் பேசுகிறத நான் வந்து உங்களுக்கு நான் காட்டல. அவர் என்ன சொன்னார்னா எனக்கே தெரியாது, இப்போ தான் நான் அவர்கிட்ட கேட்டேன். அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு எவ்வளோ சொன்னார், கிட்டத்தட்ட வந்து 30,000 45,000, அதாவது 35,000 45,000 வரைக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட். ஷாக்கிங்காக இருக்குது கேட்கறதுக்கு. தெரியல, அவ்வளோதான் இருக்கும், கம்மி தான் பய. இது ஏதாவது நானும் கூகுள் பண்ணி பார்த்தேன், இந்த ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் இந்த இடத்துக்கு நேற்று வந்து. அதுலேயும் வந்துட்டு ரிச்சஸ்ட் ஏரியா வந்து லிஸ்ட் எடுத்தால் எல்லாத்துலேயுமே டாப் வந்து போட் கிளப் தான் வரும், போட் கிளப்பு. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து அந்த ஜெயலலிதா ரஜினிகாந்த்லாம் இருக்கிற ஏரியா போயஸ் கார்டன், அது வந்துச்சு. அதுக்கப்புறமா வழக்கம் போல் அண்ணா நகர், டி நகர் அதெல்லாம் வந்துச்சு. நீ இந்த நீ இந்த போட் கிளப் ஒரு ஒரு லிரிக்ஸில் வரும் பார்த்துருக்கியா, புதுப்பேட்டை படத்தில் ஒரு லிரிக்ஸில் வரும். இதெல்லாம் பேசக்கூடாது, அதுதான். அதாவது புதுப்பேட்டை, காசிமேடு, எண்ணூர், வியாசர்பாடி இதெல்லாம் நம்ம வீடியோல இதுவரைக்கும் போயிருக்க இடம் வந்து புதுப்பேட்டை, காசிமேடு, வியாசர்பாடி இதெல்லாமே போயிருக்கோம். முதல் முறையா வந்து போட் கிளப் பயமா அதுதான். என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஆமாம், 30,000 40,000 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, மோஸ்ட்லி இங்கே 2 BHK அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்காது, 3 BHK இருக்கும். 3 BHK வந்துட்டு, ஸோ 3 BHK பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 7-10 crore இருக்குது 3 BHK வீடு. ஸோ 2 BHK ரேராக இருந்தால் கூட அவர் என்ன சொன்னார்னா, 2-5 crore வரும். இது வந்து பயங்கரமான டிஃப்ரென்ஸ் மற்ற ஏரியாவோட, இங்கே வந்து பயங்கரமான டிஃப்ரென்ஸ். இது வந்து என்னோட தகவல் இல்லை, இந்த ஏரியாவில் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ஏஜென்ட்டோட தகவல் இது, என்னோட தகவல் இல்லை. தவறாக ஏதாவது இருந்தால் இல்லை கம்மியாக இருக்கோ இல்லை அதிகமாக இருக்கோ எனக்கு தெரியாது, ஒரு ரேஞ்ச் தான், ஒரு ரேஞ்சு இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதான் ஒரு பேர் அதிர்ச்சியான ஒரு தகவல், 30,000 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டா அப்படின்னு. ஒரு வீடே வந்து 38 lakh 40 lakh இருக்கும். நாங்கள் இருக்கிறது வந்து கிண்டி பக்கத்துலன்னு வச்சுக்கோங்களேன், அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி தான். அங்கேருந்து ஒரு 4-5 km தள்ளி இருக்கிற ஏரியாவில் எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே வந்து நிறைய விஐபிஸ் வந்து இந்த ஏரியாவில் தான் இருக்காங்க, தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் இங்கே தான் இருக்காங்க. நான் கேள்விப்பட்டிருக்கோம், கூகுள் பண்ணி பார்த்த தகவல் இது, எனக்கு டைரெக்டாக தெரியாது. பிசிசிஐ சீஃப் இருக்கார் இல்லையா ஸ்ரீனிவாசன் அப்படின்ட்டு, அவர் வந்து இந்த ஏரியா தான். அதேமாதிரி சன் டிவி கலாநிதி மாறன், அதுக்கப்புறம் டிவிஎஸ் சேர்மன் அந்த குழுமத்தோட சேர்மன், அதுக்கப்புறம் எம்ஆர்எஃப் டயர்ஸோட டாப் அஃபீஷியல் சிஇஓ ஓனர்ஸ் எல்லாமே இந்த ஏரியா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். வேறு வந்து சினிமா சம்பந்தமான ஆட்கள் யாரும் இருக்காங்களான்னு தெரியல, அதெல்லாம் எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. நான் பார்த்த வரைக்கும் முக்கியமான விஐபிஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னா இந்த லிஸ்ட் நான் இப்போ சொன்ன லிஸ்ட்டு தான். சரி, நம்ம கண்டினியூ பண்ணலாம். அந்த வீடு பாருங்க, ஒயிட் பில்டிங் ஒன்று செம்மையாக இருக்குது பாருங்க, கிட்ட போய் பார்க்கலாமா? செம்மையாக இருக்குல்ல, தூரத்துலேருந்து பார்க்கவே அப்படியே ஃபுல்லாக சின்ன காம்பவுண்ட் வால் போட்டுட்டு ஃபுல்லாக அப்படியே க்ரீன் கலரில் செடி செடியாக வச்சுருக்காங்க. என்ன பயமாக இருக்குன்னு, என்னது பயம், யாருன்னா வந்து எதுக்கு எங்கள் வீட்டெல்லாம் வீடியோ எடுக்கிறீங்க? அதுதான் நான் முதலே சொன்னேன், வெளியில் ரோட்லேருந்து பார்த்தா என்ன தெரியுமோ நம்ம அதை தான் காட்டுறோம்னு சொன்னேன். இப்போ சும்மா ட்ரெஸ் பாசஸாக ஏதாச்சும் போகிறாங்கன்னா கூட உங்களுக்கு என்ன வெளியிலேருந்து தெரியுமோ
நடந்து போயிட்டு இருக்கோம் ஏதோ ரோடே வந்து ஏதோ இந்த ஏரியாவோட சொத்து ட்ரெஸ் பாசஸ் அமைதியை பார்த்தாலே பயம் இருந்தது. இப்போ இந்த பங்களா வந்து செமையாக இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வுட் ஃபினிஷில், காம்பவுண்ட் வால்லேருந்து எல்லாமே வந்து ஒரு வுட் கலரில் இருக்கு. சரி, எனக்கு ஒரு டவுட்டு, இந்த ஏரியாவுக்கு ஏன் போட் கிளப்னு பேர் வச்சிருக்காங்க? கரெக்டு, அந்த மேட்டரும் இருக்குது. அது இப்போ அங்கே தான் போக போகிறோம், எதுக்குன்றது ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இருக்குது, அதை சொல்லலாம். அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு, போகணும், அதுக்கு தான் இப்போ கிளம்பணும். வரலாற்று இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்களே, ஒரு போர்டு காமிச்சல, ஒரு பில்டிங் காமிச்சல, அந்த ஒரு பில்டிங் தான் வந்துட்டு மெட்ராஸ் போட் கிளப். இந்த ஏரியாக்கே மெட்ராஸ் போட் கிளப்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சௌமியா கூட கேட்டால், அதுக்கு என்ன காரணம்னா இதுதான், இந்த போட் கிளப் தான். இது வந்து 100 வருஷத்துக்கு மேலே இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ரோவிங் சென்டர். அதாவது நிறைய வந்து ரோவிங் காம்படிஷன், அந்த போட்டில் நடக்கிற அந்த காம்படிஷன் அந்த இருக்கு இல்லையா, அந்த ரேஸ் மாதிரி போவாங்களே போட்லையா, அந்த ஒரு கிளப்பு வந்துட்டு பிரிட்டிஷர்ஸ் வந்துட்டு ஒரு 120 வருஷம் முன்னாடி ஆரம்பித்தாங்க. அந்த ஒரு கிளப்பு வந்துட்டு முதல்ல 800 இருந்துச்சு, 800 இருக்கிற அந்த ஆறு, அந்த அங்கே ஒரு ஆறு இருந்துச்சு, அங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நாள் கழித்து 1890s ஏதோ ஒன்று கரெக்டாக எனக்கு தெரியல, அந்த இயரில் வந்துட்டு இங்கே வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. 1880s 1890s வந்துட்டு இங்கே போட் கிளப் ஏரியாவுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அடையாறு ரிவரோட, அடையார் ரிவரில் தான் அது நடக்குது. இந்த போட் கிளப் ஏரியாவோட ஆறு இருக்கு இல்லையா, அந்த ஆறோட கரையில் தான் இந்த போட் கிளப் ஏரியாவே இருக்குது. ஸோ அதுக்கு அங்கே வந்து அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 800 அடையார் ஷிஃப்ட் பண்ணதால் இது வந்து ரொம்ப ஒரு இப்போ வரைக்கும் இயங்கிட்டு இருக்கிற ஒரு கிளப்பு இது, போட் கிளப்பு. ஸோ அதனால் இது இருக்கு, இந்த ஏரியா சுற்றி இருக்கிற ஏரியாஸ் எல்லாமே வந்துட்டு போட் கிளப் ஏரியாஸ்ன்னு சொல்லிட்டு பேர் வந்துருச்சு. என்ன என்ன வேலைக்காக நீங்கள் வந்துருக்கீங்க? நாங்கள் கார்டன் வேலைக்கு, நாங்கள் தோட்ட வேலைக்காக. மூணு பேருமே கஷ்டப்படுறீங்க? கஷ்டப்பட குடும்பம் தான், எதை எங்கள் வயிற்றுக்கு போயிட்டு நாங்கள் வேலைக்கு வந்துக்கிறோம், எதனா வேலை செய்கிறோம், எதை சம்பளம் தராங்க வாங்கினு எங்கள் வீட்டுக்கு போய் வாடகை. ஒரே வீட்டுக்கு வார்த்து பெரிய ஏரியாவா உள்ள சாப்பாடு 2 மணிக்கு 3 மணிக்கு டீ 4 மணிக்கு டீ குடிப்போம்7 வருஷம் 7 வருஷம் ஆகுதாங்க அங்கிருந்து இப்போ நாங்க வரோம். செம்மஞ்சேரியிலையும் நாங்கள் இதே மாதிரி வீடியோ பண்ணியிருக்கோம், அங்கேருந்து தான் நாங்கள் வரோம். ஹவுஸ் 2 அடிக்கு 8 அடிக்கு சாப்பிட்டீங்களா? ஓ ஆ சாப்பிட்டுதாம்மா வரும். இல்லை கேட்கலாம், தப்பிச்சுக்காதீங்க. எவ்வளோ சம்பளம் தருவாங்க இவங்களாம்? எங்களுக்கு 8700 தராங்கம்மா. 9 மணிலேருந்து 4:30 வரைக்கும் 8700 8700 அது போதும். ஒருத்தருக்கு 8700 சம்பளமா கெண்பெல்லாம் வந்துடும், போல வச்சுன்னு பார்த்துக்கலாம். சம்பளம் ஏமாத்துட்டு அதெல்லாம் இல்லை, 6ஆம் தேதி 6ஆம் சம்பளம், 5ஆம் தேதி 5ஆம் சம்பளம் கெண்பெல்லாம் வந்துடும். தீபாவளிக்கு புடவை கொடுப்பாங்க,
அது இல்லாமல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு 10 பேர் இருப்பாங்களா வேலை ஆட்கள் இருப்பாங்க. அதே போல் எங்கள் சாரம் கொடுப்பாரு, வீட்லேயும் போட பேண்ட் ஷர்ட்டு போட வச்சு கொடுப்பாங்க, எங்களுக்கு துட்டம் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்கம்மா. சூப்பர் சூப்பர். எங்களுக்கு எல்லாம் தேவைங்கம்மா, ஏன் குறைச்ச விடலாம், வாங்கிட்டுலாம் பின்னெல்லாம் குறைச்ச விடக்கூடாது, எதெல்லாம் பட்டு பட்டுன்னு எதில் கட்டலாம். ஆமாம் சார், எங்களுக்கு எந்த குறையில ஒரு ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா எங்களுக்கு பைசா கொடுப்பாங்க, பொருளுங்க கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. பொங்கலுக்கு பொங்கலுக்கு 5 கிளாஸ் கொடுப்பாங்க, பேக்கு என்ன டிஃபனு எல்லாம் கொடுப்பாங்க, பொங்கல் செய்கிற சாமான் கொடுப்பாங்க எங்களுக்கு உள்ள. ஓகே, இங்கே வந்துட்டு நான் முதல்ல இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி ஒரு சின்ன கான்ட்ரவர்சி இந்த ஏரியாவில் வந்து நடந்துச்சு 2020. அது என்ன கான்ட்ரவர்சின்றதை அந்த இந்த ஏரியாவை சுற்றி பார்த்துட்டே பைக்கில் போயிட்டே நான் அந்த என்ன மேட்டர்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க போகலாம். என்னென்னா இதில் இங்கே இருக்கிற ஒரு இந்த ஏரியாவில் ஏதோ ரெசிடென்ஸ் அசோசியேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வாக்கிங் போகிறவங்க ஜாகிங் போகிறவங்க அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ஏரியாவில் இருக்கவங்க மட்டும்தான் இங்கே போகணும், மற்ற வெளி ஏரியாவிலேருந்து நிறைய பேர் வராங்க, அவங்களாம் வந்துட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட என்ன ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கேட்டு வந்து இந்த ஏரியாவுக்கு வெளியில் உள்ள இந்த ஏரியா இந்த போட் கிளப் ஏரியாவுக்கு மட்டுமே ஒரு சின்ன வந்து ஒரு கேட்டு மாதிரி போட்டு இந்த ஏரியா ரெசிடென்ஸ் மட்டும் உள்ளே வரா மாதிரி போகல, உள்ளே வந்து வாக்கிங்கோ ஜாகிங்கோ இல்லை மூமெண்ட்டோ அவங்க மட்டும் பண்ணுற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வந்து இந்த ஏரியாவில் இருக்கிற ரெசிடென்ஸ் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க போலீஸ்கிட்ட. போலீஸ் வந்து இது எங்கள் லிமிட்டில் வராது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சென்னை கார்பரேஷனுக்கு வந்து மாற்றி விட்ருக்காங்க. சென்னை கார்பரேஷனில் அப்போ வந்து கமிஷனராக இருந்த ஜி பிரகாஷ் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்வஸ்ட் வந்து அந்த பெட்டிஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. கடுமையான வார்த்தைகளை நிறைய வந்து பெரிய பெரிய அஃபீஷியல்ஸு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாமே அந்த டைமில் வந்து ரொம்ப திட்டியிருக்காங்க. என்ன வார்த்தையில் சொல்லி திட்டியிருக்காங்கன்னா, இது வந்து அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்ற வார்த்தையில் வந்து திட்டியிருக்காங்க. என்னென்னா அப்படிலாம் ஒரு ஏரியாவுக்குள்ள மக்கள் நடமாடுறதுக்கு வந்து ஒரு கேட்டு போடுறதுன்றது வந்து அகெயின்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். என்னென்னா நமக்கு வந்து ரைட்ஸ் நிறைய ரைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ரைட் டு மூவ்மெண்ட் அப்படின்றது ஒன்று இருக்குது. நாம் எங்கே வேணால் நம்ம இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் எந்த தெருவில் வரோம் யார் வேணால் நடந்து போகலாம், யாருமே கேட்க முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து மக்கள் நடமாடுறதுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கேட் கேட்டது வந்து மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆகிருக்கு நிறைய பேப்பர்லேயும். அந்த பெட்டிஷனை வந்து வெளியில் வந்துட்டதால் ரொம்ப கொஞ்சம் நிறைய பேர்கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு கெட்ட பேர் மாதிரி வந்துருச்சு. அதுபடி வந்து மக்கள் நடமாடுறதே வந்து இவங்க தடுக்கலாம், என்ன தான் வந்து இது ஒன்று பெரிய ரிச் ஏரியாவாக இருந்தாலும் அங்கே இருக்கிறவங்க வந்து சேர்ந்துட்டு நார்மலாக மக்கள் இந்த ஏரியாவுக்குள்ளே வரதே தடுக்கிறது. அதாவது ரோடு இப்போ இங்கே இந்த ஏரியாவில் ரோடு இருக்குனாலும் அது நம்மளோட டேக்ஸ் மணியில் தான் வருது, எல்லா டேக்ஸ் மணியும் எல்லா ரோடுக்கும் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி எப்படி கேட்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டிருக்காங்க. ஆனால் அது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆஃப் ஆயிடுச்சு. எதுவும் அதுக்கப்புறம் பெருசாக அந்த ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா அவங்களும் வந்து ஐயோ இது வந்து வெளியிலாம் தெரிஞ்சிச்சேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டுருக்காங்க, பெருசாக அது ஒரு பிரச்சனையே ஆகலை. பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் அந்த டைமில் இந்த எல்லா நியூஸ் பேப்பர்லையுமே அது வந்திருந்தது. நானும் செக் பண்ணேன் நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து உண்மையாக ஆமாம் அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி எல்லா வந்து பெரிய ஒரு நியூஸ் பேப்பர்ஸ்லையும் அந்த நியூஸ் வந்து வந்திருக்கு. இந்த விஷயம் வந்து கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த ஏரியாவோட ஹிஸ்ட்ரி நல்லா தெரிஞ்சவங்க சில பேர் வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. இவ்வளோ வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு வந்து ஒரு ரிச்சாக இருக்காங்கன்றதால இந்த விஷயம்லாம் பண்ண முடியுமா, ஹியூமன் ரைட்ஸுக்கு அகெயின்ஸ்டாக பண்ண முடியுமா? ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா போட் கிளப் ஏரியாவே வந்துட்டு ஒரு விதமான ஆக்கிரமிப்பு தான். என்னென்னா ஒரு 1820 இந்த சென்னையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ட்டுகீஸ் பிஸ்னஸ்மேன் இருந்தார், அவர் வந்து சர் ஜான் டிமாண்டி அவர் பேர், டிமாண்டி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆல்ரெடி. இவர் என்ன பண்ணியிருக்காருனா 1820 அவரோட லாஸ்ட் வில், அதாவது அவர் கடைசியாக ஒரு ஆசை என்னென்னா இந்த என்டையர் வந்துட்டு இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவோட 105 ஏக்கர் வந்து அவர் தான் வச்சுருந்தார். அவர் என்ன சொல்லிட்டார், இது எல்லாமே வந்து கேத்தோலிக் சர்ச் வழியாக எல்லா ஏழை மக்கள் ஆதரவற்ற மக்கள் இல்லைனா வந்துட்டு விடோஸு இல்லைனா அனாதை குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்து ஒரு இடம் தர மாதிரி ஆதரவு தர மாதிரியான விஷயங்களாக தான் இதை பண்ணணும், யாருமே இந்த ஏரியாவை சேல் பண்ணக்கூடாது, சேல் பண்ணுறதுக்கான உரிமை கிடையாது அப்படின்றது தான் அவரோட கடைசி டெஸ்டமெண்ட் வில்லு. ஸோ அதுபடி பார்த்தா இது எல்லாமே வந்து ஏழை மக்களுக்கு போக வேண்டிய இடம். அதுக்கப்புறம் ஆனால் சுதந்திரம் கிடச்சதுக்கு அப்புறமா 1947 அப்புறமா அந்த ஒரு இதெல்லாம் வந்துட்டு நிறைய குளறுபடி நடந்து அது ஏதோ அதான் உங்களுக்கே தெரியும், ரியல் எஸ்டேட்டெல்லாம் எப்படி நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த இந்த மாதிரியான லாவை அவர் போட்ட அந்த ரூலை அதெல்லாம் வந்து அப்படியே வந்துட்டு விட்டுட்டு இங்கேருந்து ஒரு 85 அந்த 105 ஏக்கர்லேருந்து ஒரு 85 ஏக்கர் வந்துட்டு 85 90 ஏக்கர் வரைக்கும் வந்துட்டு ரியல் எஸ்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம்
ஆக்கிரமிச்சிட்டாங்க. ஆமாம், அதுக்கப்புறமா தான் இந்த ஏரியா வந்துட்டு கொஞ்சம் டெவலப் ஆகி மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் வந்த ஏரியாவாக இது வந்து மாறியிருக்கு. இந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் வந்து ஒரு சில பேர் சொல்லி என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுவே வந்துட்டு முன்னாடி வந்து ஒரு வேறு ஒரு வில்ல டிமாண்டி வந்து வேறு ஒரு விஷயத்துக்காக பண்ணதே வந்து நம்மலாம் வந்து ஆக்கிரமிச்சிருக்கோம், நீங்கள் வந்து இதில் வேறு வந்து மக்கள்லாம் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுலாம் எவ்வளோ ஒரு பயங்கர காமெடியான மேட்டர்ன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கலைச்சி விட்டுட்ருக்காங்க இந்த ஏரியாவில் இருக்கிற ஆளுங்களை. நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற எல்லாருமே அந்த மாதிரி ஆசைப்பட்டிருப்பாங்க, இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு இந்த யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நான் கண்டிப்பாக சொல்ல முடியாது. எல்லாருக்குமே அந்த ஆசைலாம் இருக்காது, எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு ஒரு இதெல்லாம் இருக்காது, தாட்லாம் இருக்காது. ஒரு சில பேர் இந்த ஏரியாவில் இருக்க ஒரு சில பேர் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து அதை பண்ணது வந்துட்டு ஒரு சின்ன கான்ட்ரவர்சியாக 2020 வந்து நடந்திருக்கு. ஆமாம், ரீசெண்டாக தான். மெயினாக என்னென்னா, இந்த மாதிரி வராத வரவங்க நிறைய பேர் வந்து வாக்கிங் போகிறாங்க, ஒருவேளை வெளியிலேருந்து அவங்க வந்து வைரஸ்லாம் கொண்டு வந்து எங்களுக்கெல்லாம் கொரோனா வந்துச்சுன்னா என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க, அவ்வளோ சேஃப்டி. ஸோ ஏரியாவே நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோன்ற அளவுக்கு ஆகிட்ருக்காங்க. அதுதான் இந்த ஏரியாவில் அது உண்மையாக இருந்ததுன்னா நம்ம வந்திருக்கவே முடியாது, உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை, அதான் சொல்கிறாங்களா, அது ரைட், அது அகெயின்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன். ஸோ அதனால் அது ஒரு நடந்துச்சு, அதை ஷேர் பண்ணிக்கணும்னு பண்ணிட்டுருக்கேன். இன்னொன்று நாப்பா என்ன, எனக்கு என்ன இப்போ ரீசெண்டாக நான் கேள்விப்பட்ட தகவல் என்னென்னா, கரையோரம் அதாவது வந்து ஆற்றங்கரையோரம் இந்த பக்கிங்ஹாம் கரையோரம் இருக்கிற எல்லா குடிசை மக்கள் குடிசையில் வாழ்கிற மக்கள் அந்த மாதிரியான இருக்கிற எல்லா வீடு குடியிருப்புகளையும் வந்து இடிச்சிட்டு வராங்க, ரொம்ப தீவிரமாக செஞ்சுட்டு வராங்க. இப்போ அப்படி பார்த்தா இந்த ஏரியாவே அடையார் ரிவரோட ஒரு கரையில் தான் இருக்குது இந்த ஏரியா மொத்தமே. சென்னையில் வந்து நிறைய வாட்டி வெள்ளம் வரும்போது இந்த ஏரியா ஒன்றும் விதிவிலக்கு இல்லை, இங்கேயும் நிறைய வெள்ளம்லாம் வந்திருக்கு. ஏன்னா வந்து இப்போ தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடையாரோட ரிவரில் தான் ரிவரோட கரையில் தான் இந்த ஏரியா ஃபுல்லாகவே இருக்குன்னு போது கண்டிப்பாக இந்த ஏரியாலேயும் வெள்ளம்லாம் வந்துச்சு. ஸோ வந்து அவ்வளோ வேக வேகமாக வந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றுறவங்க வந்து இங்கே ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா வந்து அதுக்கான வழி இல்லைன்றது நமக்கும் தெரியும், பார்க்குறவங்களுக்கும் தெரியும். ஜஸ்ட் இது என்னோட ஒரு தாட்டு. நான் நம்ம வீடியோஸ்லேயே நிறைய வீடியோஸ் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஆக்கிரமிப்புகளை அகற்றுறாங்கன்னு சொல்லி எங்களை வந்து செம்மஞ்சேரி கண்ணகி நகர் மாதிரி ஏரியாவில் போடுறாங்க, எங்களுக்கு வேறு வழி இல்லை என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி புலம்புன நிறைய வீடியோஸ்க்கு நம்மளோட சேனல்லே இருக்குது. செம்மஞ்சேரி வீடியோ இருக்குது, அப்புறம் வந்துட்டு காசிமேடு, அதுக்கப்புறம் கண்ணகி நகர், இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அங்கே போய் கேட்கும் போது எல்லாருமே சொல்கிறது வந்து எங்கள் நாங்கள் வந்து கரையோரம் இருக்கோம், புறம்போக்கு நிலம் ஆக்கிரமிப்பு இப்படி தான் சொல்கிறாங்க. பட் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தா முன்னாடியிலேருந்து இது வந்து ஆக்சுவலாக என்ன ஹிஸ்ட்ரின்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுதான் வந்து நான் எனக்கு ஒரு ஒரு சின்னதாக இந்த ஏரியாவில் சுற்றி பார்க்கும்போது எனக்கு மனசுக்குள்ளே வந்த ஒரு வர்க்க வேறுபாடு அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் தான். ஸோ இது வந்து மைண்டுக்குள்ளே வந்துருச்சு. நம்ம வந்து என்ன சொல்கிறது, இப்போ வந்து பணக்காரங்கனாலே மோசமானவங்க, ஏழைங்க தான் நல்லவங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து நம்ம வீடியோலாம் பண்ணல, அந்த மாதிரி நம்ம யோசிச்சு பண்ணதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து பொத்தாம் பொதுவான ஒரு தாட்டை வந்து நம்ம திணிக்கணும்னு நம்ம எந்தமே என்றைக்குமே நம்ம ஆசைப்பட்டது கிடையாது. இப்போ கூட ஒரு ஏரியாவில் பார்த்தீங்களா, நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க, நல்ல வந்து ஆனால் கம்மியான வேலை தான், நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ உள்ளே இருக்கவங்க அவ்வளோ ஜெனரஸாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ஜென்ரல் தாட்டாக சொல்லலை. பட் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரியான ஆக்கிரமிப்புகள் அகற்றுறது இதெல்லாமே வந்துட்டு ஏழை மக்களாக யாரும் தட்டி கேட்க ஆள் இல்லாத இடங்கள்லேயே நடக்கிறதுன்றது நம்ம கண் கூட பார்க்குறோம். நம்ம வீடியோஸ்லேயும் நான் சொன்னாமல் நம்ம வீடியோஸ்லேயும் நிறைய வந்திருக்கு. ஸோ இந்த ஏரியாவுக்கு வந்து பார்க்கும்போது அந்த மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து நான் கண் கூட பார்க்குறேன். நானே இந்த ஏரியாவுக்கு ஃபஸ்ட் டைம் வரேன். ஸோ அதனால் வந்துட்டு அது வந்து மைண்டுக்குள்ளே வந்ததால் தான் இதை ஷேர் பண்ணுறேனே தவிர, எப்போவுமே எல்லோரும் நினைக்கிற மாதிரி இந்த ஏரியா மோசம், அந்த ஏரியா மோசம், இதுதான் சூப்பர் அப்படின்னு காட்டுறது நம்மளோட ஐடியா கிடையாது, சின்ன ஒரு தாட் அவ்வளோதான். என்னென்னா வந்துட்டு இந்த ஏரியாவில் வாழ்கிறவங்க கிட்டே போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு பைட்ஸ் எடுக்கலாம், இந்த ஏரியா எப்படி அப்படின்றத வந்து அவங்ககிட்ட கேட்கலான்னு பார்த்தா அதுக்கான வாய்ப்பு வந்து சுத்தமாக கிடைக்கல. நானும் வந்து நிறைய வெளியில் காணோம், நானும் வந்து நான் சென்னையில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய ஏரியாஸ் போயிருக்கேன், அங்கெல்லாம் வந்து ஈஸியாக ஒருத்தர்கிட்ட பேச முடியும், எல்லாருமே அவைலபிளாக இருப்பாங்க. பட் இங்கே வந்து மெயின் டிஃப்ரென்ஸ் நான் பார்த்தது வந்து இங்கே யாருமே அப்படி இல்லை, வெளியில் எல்லாமே ஒரே காலியாக தான் இருக்குது. வீட்டு வாசலில் யாருன்னா இந்த மாதிரியான ஓனர்ஸ் பெரிய பெரிய ஆளுங்க யாரா இருப்பாங்கன்னு பார்த்தா அப்படியே நம்ம யார் கண்ணுக்கும் தெரியல, சுத்தமாக ஆளே கிடையாது. ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு ஒரு பைக்ஸ் வந்து எங்களால் எடுக்க முடியல. எனிவே இந்த ஏரியா வந்து நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குன்றதை நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டூர் மாதிரி நம்ம காமிச்சிருந்தோம், ஹிஸ்ட்ரியும் சொல்லியிருந்தோம், இங்கே நடந்த கான்ட்ரவர்சி பற்றி பேசியிருந்தோம், எல்லாமே மிக்சடாக இருந்தது. ஸோ எனக்கு வந்து இது வந்து ஒரு புது அனுபவமாக இருந்தது. ஸோ உங்களுக்கும் அது வந்து ஒரு புது அனுபவமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.